Hello friends, in this video, we will talk about waste things which is super tips and reuse. If you video, skip the video full. If you are watching our channel first time, subscribe to our channel and press the bell icon. If you share this video with your friends and family. இது போல வேஸ்டா இருக்க ஷால் தான் நான் எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி வேஸ்டான ஷாலை நம்ம எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம் இந்த ஷாலை ரெண்டா மடிச்சி எடுத்துக்கலாம் அழகா மடிக்கணும்னு இல்ல இந்த மாதிரி ரெண்டா அப்படி சும்மா அப்படி மடிச்சாலே போதும் பாருங்க நான் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சிருக்கேன் மடிச்சிட்டு இந்த முனையில அப்படினா கீழ் சைடு இல்ல மேல் பக்கத்துல நம்ம மடிச்சி வச்சிருக்க மேல் பக்கத்துல வந்து இது போல ஒரு கயர் வந்து நம்ம கட்டிக்கலாம் நல்லா வந்து டைட்டா கட்டி எடுத்துக்கங்க இது போல நல்லா டைட்டா கட்டிட்டு ஒரு ஆணிலியோ இல்ல ஒரு ஊக்லியோ நம்ம மாட்ற மாதிரி ஒரு நாட் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இத இந்த மாதிரி நாட் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க இதுக்கு அப்புறமா இது கூடவே ரப்பர் பேண்ட் தான் எடுத்துர்க்கேன் ஏர் பேண்ட் இந்த மாதிரி நான் நாலு எடுத்துர்க்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அது போல எடுத்துக்கலாம் இப்போ இத வந்து இந்த ஷால் உள்ள வந்து நம்ம போட போறோம் இங்க பாருங்க இந்த மாதிரி இது உள்ள போட்டுக்கலாம் நமக்கு எங்கலாம் வேணுமோ நம்ம அந்த இடத்தலாம் வந்து நம்ம இத போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துப்போம் இது போல பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி போட்டு எடுத்துர்க்கேன் இப்போ இது எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டோர்ல தான் வந்து இது போல மாட்டி வச்சிருக்கேன் பீரோ டோர் இருக்கும் பாத்தீங்களா அதுல ஒர்க்க வந்து ஒரு கம்பியில எஸ்வுக்க தொங்க விட்டு நான் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டு துணியலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நமக்கு வந்து பீரோல துணி வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படினா இந்த மாதிரி நீங்க செஞ்சு யூஸ் பண்ணலாம் இந்த ரப்பர் பேண்ட கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு நம்ம Dress எடுத்துக்கலாம் இல்ல அப்படினா இது அப்படியே வந்து நம்ம டைட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு Dress கூட கீழ விழவே விழாது இந்த மாதிரி வைக்கும்போது பாத்தீங்கன்னா கீழ விழாது நம்ம பீரோல வந்து துணி வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படினா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கூட யூஸ் பண்ணலாம் டோர்ல தான் நம்ம மாட்டி வைக்கிறதுனால இது வந்து நமக்கு நிறைய ப்ளேஸ் கிடைக்கும் துணிலாம் வைக்கிறதுக்கு இதே மாதிரி நான் வந்து ஒன்னு தான் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்க ரெண்டு செஞ்சு கூட பக்கத்துலயே கூட மாட்டி வெச்சுக்கலாம் இது போல சின்ன சின்ன துணிங்கலாம் கூட போட்டு வைக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு நாலு ரப்பர் பேண்ட் தான் போட்டு வச்சிருக்கேன் நீங்க நிறைய கூட போட்டு இது போல அழகா அடிக்கி வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது பாத்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்ம பீரோல வந்து துணி வைக்க இடம் இல்லனா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர்ல கூட நம்ம அழகா செஞ்சு வெச்சுக்கலாம் இந்த டிப் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் இது போல ஒரு கொட்டாங்குச்சி தான் எடுத்துர்க்கேன் இந்த கொட்டாங்குச்சில இருக்க அந்த நாரலாம் நம்ம வந்து பிரிச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு உப்பு காகிதம் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது போல நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதல நீங்க பெயிண்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போறேன் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இங்கெல்லாம் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போறேன் இது வந்து ரொம்ப ஈஸியா போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம போட்டுக்கலாம் எனக்கு ரெண்டு வேணும்ன்ட்டு நான் ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு மூணு வேணும்னா நீங்க மூணு கூட போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து இந்த மாதிரி வேஸ்டான பெண்ணை நம்ம வந்து சொருக்கி விட்டுக்கலாம் இந்த ஹோட்டையில இங்க பாருங்க இந்த மாதிரி வேஸ்டா உங்ககிட்ட பெண் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம் இந்த பெண்ணில் கூட நீங்க பெயிண்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்ல கிளிட்டர் டேப் கூட ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் எங்க யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கல் ஆர்கனைசரா தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் இந்த மாதிரி வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எடுத்து யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஒன்னு செஞ்சு வச்சுக்கலாம் ஈஸியா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணவே இல்லை அப்படியே தான் யூஸ் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க அழகா இருக்கணும் அப்படின்னா நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் இது இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம வந்து கிச்சன்ல கூட இதை யூஸ் பண்ணலாம் கிச்சன்ல வந்து டம்ளர் ஆர்கனைசரா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் டம்ளர் கழுவி இந்த பெண் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து கவுத்து விட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வேஸ்டா தூக்கி போடுற திங்ஸ் வச்சு நம்ம சூப்பரான ஆர்கனைசர் செஞ்சிருக்கோம் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து எந்த டிசைனும் வைக்கல அப்படியே பிளைனாக இருக்குது இங்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறேன் இந்த மாதிரி கடையில் லேஸ் வாங்கி நம்மளே வந்து கையிலே தச்சு எடுத்துக்கலாம் கழுத்துக்கிட்டையும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த இடத்துலையும் நம்ம வந்து இதை வந்து வச்சு தச்சுக்கலாம் நான் வந்து இதை தச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி நெக்கு கிட்ட தான் வந்து தச்சிருக்கேன் இப்போ பார்க்கவே ஒரு அழகான சூப்பராக கிராண்டாக ஒரு ட்ரெஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக பிளைனாக இருக்க சுடிதாரில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு தச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து அது அழகாக கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட மிஷின் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம கையிலேயே கூட தச்சு எடுத்துக்கலாம் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான லுக்கில் ஒரு ட்ரெஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்